வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கட் லிண்டல் போடலாமா என்பதை குறித்து ஒரு சிறிய விளக்கத்தை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்முடைய சேனலை வந்து நீங்கள் முத முத பார்க்குறீங்க அப்படின்னா, கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் கொடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோக்களும் வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ லிண்டல் என்பது பார்த்திங்கன்னா, கீழே தரமட்டத்திலிருந்து மேலே 7 அடி உயரத்தில் நம்ம போடக்கூடியதுக்கு பேர் தான் லிண்டல் காங்கிரீட்னு சொல்லுவோம். கீழே வந்து பேஸ்மெண்ட்டில் பெல்ட்டு, அதுக்கு மேலே 7 அடியில் வந்து லிண்டல் காங்கிரீட். இது வந்து பார்த்திங்கன்னா சன்சேடு ஸ்லாப்னு சொல்லுவாங்க. இது எதுக்காக போடுகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து நில ஜன்னல் வைக்கிற இடத்துல மேலே வந்து அந்த கேப்பில் வந்து நம்ம வந்து பலகை அடைச்சி காங்கிரீட் போடணும். அப்படி போடும்போது தான் வந்து அந்த நிலைக்கும் ஒரு பாதுகாப்பு. அது மட்டும் இல்லை, வெளியே வந்து சன்சைடு வந்து 1.5 அடி 2 அடி வெளியே வந்து இழுப்போம் லாப்ட்டு, சன்சைடு லாப்ட்டு. அது வந்து பார்த்திங்கன்னா மழை பெஞ்சால் தண்ணி வந்து உள்ளே வராமல் இருக்கிறதுக்காக அது போடுவது வழக்கம். அப்படி போடும்போது என்ன செய்வோம் அப்படின்னா, ஃபுல்லாகவே பழ கிடைக்கணும். நம்மளுடைய எந்த இடத்துலலாம் நம்ம வந்து சுவர் கட்டியிருக்கிறோமோ அந்த கட்டிடம் ஃபுல்லாகவே கவர் பண்ணி தான் அந்த லிண்டல் காங்கிரீட்டு போடுற மாதிரி இருக்கும். 7 அடி உயரத்தில் சுற்றிலும் பலகை அடைச்சி எல்லா பகுதிகளிலையுமே வந்து நம்ம காங்கிரீட் போடுற மாதிரி இருக்கும். அந்த லிண்டல் போடும்போதே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து உள்ள வீட்டுக்குள்ளே வந்து திங்ஸ் வைக்கிறதுக்கு லாப்டும், வெளியே வந்து மழை பெஞ்ச தண்ணி உள்ளே வராமல் இருக்கிறதுக்கு வீட்டுக்கு முன்னாடி நிலைக்கு முன்னாடியும், மற்றபடி ஜன்னல் எங்கெல்லாம் இருக்கிறதோ அந்த பகுதியிலே வந்து நம்ம வந்து சன்சைடு ஸ்லாப் போடுவோம். அப்படி தான் போடணும். ஆனால் கட்லிண்டல் என்பது நம்ம போடவே கூடாது. கட்லிண்டல் போடுவது வந்து அந்த இடத்துல கிராக்கு கண்டிப்பாக வரதான் செய்யும். அதனால் இந்த வீடியோ குறித்து உங்களுக்கு கருத்துக்களை மறக்காமல் தெரிவிங்க. தேங்க்யூ.